Hi everyone, Lakshmi Shanmugam பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பெயிண்டிங்ஸை எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி குரீஸ் வந்து எனக்கு நிறையா வந்துச்சு. பெயிண்டிங் பண்ணிவிட்டேன், இந்த பெயிண்டிங்ஸ்லாம் நீ என்ன பண்ணுற, எப்படி வாலில் பிங் பண்ணுற. ஸோ பெயிண்டிங்ஸ்லேயும் வந்து வேரியஸ் ஆர்ட் ஃபார்ம் இருக்குது இல்லையா. வாட்டர் கலர் இருக்குது, பேஸ்டல் இருக்குது, பேஸ்டல்லே போனீங்கன்னா சாஃப்ட் பேஸ்டல் இருக்குது, ஆயில் பேஸ்டல் இருக்குது, அக்ரிலிக் இருக்குது. ஸோ அக்ரிலிக் வச்சு நம்ம நிறைய ஆர்ட் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு வாலில் எப்படி பிங் பண்ணுறது, ஃப்ரேம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸுக்கெலாம் வந்து இப்போ சொல்யூஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேஸ்டல் ஆர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேஸ்டல் ஆர்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டிங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மஜ் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்மஜ் ஆகிற பெயிண்டிங்ஸ் வந்து பென்சில்ஸில் இருக்கும், ப்ளஸ் ஆயில் பேஸ்டலில் வரும், பேஸ்டலில் சாஃப்ட் பேஸ்டலில் வரும். ஸோ இந்த மாதிரி பேஸ்டல் ரிலேட்டட் பெயிண்டிங்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்ப்ரே ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஸ்ப்ரேவை வந்து அது மேலே அப்ளை பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் 2 அடி எட்ட தலை நின்று இந்த ஒரு ஷேக் பண்ணி இந்த ஸ்ப்ரே வாட்டர் அப்ளை பண்ணணும். நான் எப்படி அப்ளை பண்ணுறது இந்த வீடியோவில் காட்டுறேன். பண்ணிங்கன்னா இது வந்து பேசிக்லி வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணும் பெயிண்டிங்ஸை, அந்த கலர் போகாது ஒன்று. ரெண்டாவது ரீஒர்க் ஏதாவது நீங்கள் ஆஃப்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ரீஒர்க் பண்ணலான்னா எஸ் வெரி மச் யூ கேன் டூ த ரீஒர்க். ஏதாவது பண்ணணும்னா பெயிண்டிங்கில் டச்சப் பண்ணணும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்மஜ்ஜிங்லேருந்து அவாய்ட் பண்ணும். எந்தெந்த பெயிண்டிங்ஸுக்கு வந்து நீங்கள் அந்த ஸ்ப்ரே அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பேசிக்லி வந்து பென்சில் ரிலேட்டட் ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் ஒர்க்கு, பேஸ்டல் ரிலேட்டட் ட்ராயிங்ஸு, இது வந்து சாஃப்ட் பேஸ்டல் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக் ரிலேட்டட் ட்ராயிங்ஸுக்கு இந்த பேஸ்டல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்டல் பாருங்கள், இதெல்லாம் ஜஸ்ட் பல்பம் மாதிரி தான் இருக்கும், தொட்டாலும் அந்த மாதிரி கையில் வந்துட்டுருக்கும். ஸோ ஓகே, எவ்வளோ நேரம் நம்ம டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ட்ராயிங் வரைகிறோம் இல்லையா. ஸோ இதை நான் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் கார்னர் எட்ஜிங்க்காக நான் அந்த மாதிரி டாக் பண்ணுவேன். அது ரொம்ப நல்லது, குட் ப்ராக்டிஸ். நீங்களும் பேஸ்டல் பெயிண்டிங் ட்ரை பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் அவுட்லைனுக்கு வெளியில் போகாது. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பெயிண்டிங் வந்து ஸ்ப்ரே என்ன பண்ணணும், கொஞ்சம் ஷேக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு 2 அடி எட்ட தள்ளி நின்றுக்கோங்க. தள்ளி நின்றுட்டு பண்ணியாச்சு. இப்போ நேரம் பாருங்கள், ட்ரை அவுட் ஆகும். கலர் ஒன்றுமே சேஞ்ச் ஆகாது, எக்ஸாக்ட்லி நீங்கள் பண்ணது தான் இருக்கும். அப்போ ஸோ கொஞ்சம் வந்து கொஞ்சம் அட்ராக்ஷன் கொடுக்கும் இந்த பெயிண்டிங்க்கு, நல்ல விசிபிலிட்டி நல்லா இருக்கும் ஆஃப்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு. ஓகே, கொஞ்சம் ட்ரை அவுட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஸோ இதை நான் பண்ணேன் இல்லையா, அது ஓகே, நம்ம ட்ரை அவுட் பண்ணிட்டோம். இதை அப்படியே எடுத்து நம்ம வாலில் பின் பண்ணிக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்டிங் ஃபஸ்ட்டு பின் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் இந்த பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மாத்திரம் இந்த பேப்பர் வந்து கொஞ்சம் கிழிய வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ என்ன பண்ணனானுன்னா அடுத்தது வந்து இதை லேமினேட் பண்ணுறதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தேன். ஸோ இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையில் நான் வந்து லேமினேட் பண்ணாமல் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி லேமினேட்டட் ஷீட் வந்து ஆன்லைனில் இருக்குது, அமேசானில் தான் வாங்கினேன் இந்த ஷீட்ஸை. இந்த ஷீட்டுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் சைஸோடைய ஹைட் அண்ட் வித்துக்கு ஈக்குவலாக சைசஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஷீட்டு. ஸோ இந்த ட்ரை அவுட் பண்ணிவிட்டு நான் பண்ணுவேன், இந்த பெயிண்டிங் எடுத்து இந்த லேமினேட்டட் ஷீட்டில் போட்டு கவர் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து வாலில் பின் பண்ணுவேன். ஸோ என்ன பண்ணுவேன், ஸோ இனிமேல் நீங்கள் வந்து வேறு பிளேஸு பெயிண்டிங்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் ஃப்ரேம் பண்ணல, நான் ஃப்யூச்சரில் கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கிறீங்கன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த டெமோ நான் காட்டினேன். கொஞ்சம் ட்ரை ஆகிட்டே இருக்குது, அதுக்கு முன்னாடி பாருங்கள் நான் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ. இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி லேமினேட் பண்ணி நான் ஷீட்டை வந்து பின் பண்ணிவிடுவேன். நான் பண்ண எல்லா பெயிண்டிங்ஸுமே நான் ஃப்ரேம் பண்ணலை, பிகாஸ் ஒருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்கும். ஸோ என்னுடைய பிளான் வந்து இப்போ நான் வந்து ஃப்ரேம் பண்ணலை, எல்லாமே இந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஹார்ட் ஃபார்முக்கு. சிலதுக்கு வந்து வார்னிஷ் பண்ணுவேன், சிலதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே அவுட் பண்ணி அதுக்கு மேலே இந்த மாதிரி லேமினேட்டட் ஷீட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வாங்க
So, இப்போ பாப்போம் ட்ரை அவுட் ஆயிருக்கான்னு பாப்போம். இப்போ பாருங்க, என் கையில ஒண்ணுமே இல்ல. இங்கெல்லாம் பாருங்க, ஒண்ணுமே இல்ல பாத்தீங்களா? சோ நல்லா காஞ்சிட்டு இருக்குது, வராது. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், கொஞ்சம் லைட்டா இன்னும் ஈரா இருக்குது. சோ ஒண்ணுமே இல்ல பாருங்க. சோ இதுதான் வந்து இந்த பெயிண்டிங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பேசிக்கலி இந்த ஸ்ப்ரேயை அப்ளை பண்ணிங்கன்னா, இந்த ஸ்ப்ரேயோட லிங்க் நான் வந்து என்னுடைய இதில் வீடியோவில் கொடுக்குறேன் கீழே. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுற, இவ்வளோ பெயிண்டிங்ஸ்லாம் நீ பண்ணுற, இந்த பெயிண்டிங்ஸ்லாம் நீ என்ன பண்ணுற, எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுற, பேசிக்கலி இந்த பேஸ்டல் பண்ணும்போது ஒட்டுது என்ன பண்ணுறீங்க கேட்கும் போது, ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ ரொம்ப நல்லா பெண்டிங்காக இருந்தது. ஃபைனலாக இன்றைக்கி அந்த டாஸ்க்கை க்ளோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே வாழ்க்கையில் ஒரு தேடுதல் தாங்க. ஸோ இது கூட ஒரு சின்ன ஃப்ரேஸ் சொல்லி நான் முடிக்கிறேன் இந்த வீடியோவை. ஸோ வாழ்க்கையில் வந்து ரொம்ப தேடுதல் அவசியங்க. ஒன்று தேட போய் தான் நம்மளுக்கு வந்து ஒன்று தேட போய் தான் நம்மளுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் எல்லாத்துலேயுமே. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் முயற்சியை விடாமல் தேடிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வேண்டியதை வந்து கிடைச்சதை வச்சு நீங்கள் வந்து செய்து போகாமல் இன்னும் மேலும் நீங்கள் வந்து தேடிக்கிட்டே இருங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.